வெல்கம் டு லாக்ஸ் குக் புக். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச பருப்பு பாயாசம் எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அரைக்க பாசி பருப்பை கடாயில் வாசனை வர வரைக்கும் வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கங்க. அதை ரெண்டு தடவை கழுவி 3 கப் தண்ணி சேர்த்து குழைய வேக விட்டு எடுத்துக்கங்க. நான் இன்றைக்கி 1/2 கப்பு பருப்புன்றதுனால பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துருக்கேன். குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் 2 கப் தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு 1/2 கப் முந்திரி பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் திராட்சை சேர்த்து நல்லா வறுபட்டதும் 1/2 கப் தேங்காய் துண்டுகளையும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் பொடித்த வெல்லமும் 1 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. வெல்லம் கரைஞ்சதும் வடிகட்டி வெந்த பருப்பில் சேர்த்து 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. 2 நிமிஷம் கொதித்ததும் 1/2 கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால இந்த பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக சமைக்க ருசியாக சாப்பிட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.